ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் காலையில் வெளியான முக்கிய செய்திகள் பற்றி தாங்க இந்த வீடியோ மூலமே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் அக்னிபூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையில் மெட்ரோ ரயில் வருகின்ற திங்கட்கிழமை முதல் காலை 5:30 முதல் 20:10 வரை இயக்கப்படும் என்று மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழக அரசு பேருந்துகளின் ஆயுட்காலத்தை அதிகரித்து அதற்கான அரசாணையில் ஈடுபட்டுள்ளது. அதாவது, அரசு விரைவு பேருந்துகளில் 7 ஆண்டுகள் வரை இயக்கலாம் அல்லது 12,00,000 கிலோமீட்டர் பயணிக்கலாம் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே விரைவு பேருந்துகளில் 3 ஆண்டுகள் இயக்கலாம் அல்லது 7,00,000 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கலாம் என்ற கட்டுப்பாடும் இருந்தது குறிப்பிடத்தக்கது. கேரளாவின் கொரோனா நிலவரத்தை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் கோவை, தேனி, கன்னியாகுமரி உள்ளிட்ட எல்லையோர மாவட்டங்களில் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வீடுகளிலும் தீவிரமான கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2 தினங்களுக்கு முன்னதாக திண்டுக்கல் ஐ லியோனி அவர்களுக்கு பாடநூல் கழக தலைவராக பொறுப்பு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் பதவியேற்பு விழாவிற்கு லியோனி அவர்கள் வரவும் இல்லை. வராதற்கு காரணம், பாடநூல் கழகத்துக்கு லியோனி தரப்பில் எந்த ஒரு அறிவிப்பும் தெரிவிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. தமிழகத்தில் தாலிக்கு தங்கம் திட்டத்திற்கு விண்ணப்பித்து காத்திருக்கும் 3.35 லட்சம் பேருக்கு தங்கம் வழங்கிய பின்னரே புதிய பயனாளிகளுக்கு இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஜூலை 12 தளர்வுடன் கூடிய ஊரடங்கு முடிவடையும் நிலையில் மேலும் 1 வார ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 19 வரையும் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள இவற்றுக்கு மீண்டும் தடை விதிக்கப்பட்டு ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் புதுப்பிக்க தவறியவர்களுக்கு மீண்டும் ஒரு அரிய வாய்ப்பு. அதாவது, அடுத்த மாதம் 27 வரைக்கும் புதுப்பித்துக் கொள்ளலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேலும் இதற்கான இணையதள முகவரியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாசலம் அவர்கள் நாளை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுகவில் இணைய இருக்கிறார். இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் வேளாண் பட்ஜெட் தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. வாட்ஸ்அப் நிறுவனம் சொன்ன புதிய குட் நியூஸ். அதாவது, புதிய கொள்கைக்கு அனுமதி வழங்காத பயனாளர்களின் வாட்ஸ்அப் செயலி எந்தவித கட்டுப்பாடும் இன்றி தொடர்ந்து செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் தனிநபர் தகவல் பாதுகாப்பு மசோதா சட்டம் ஆகும் வரை புதிய தனியுரிமை கொள்கையை அமல்படுத்த மாட்டோம் என வாட்ஸ்அப் நிறுவனம் டெல்லியில் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக மாநில மையம் தெரிவித்துள்ளது. அதாவது, தமிழகத்தில் தென்மேற்கு பருவக்காற்று தீவிரமடைவதன் காரணமாக இன்று கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 4,525 ரூபாயாகவும் ஒரு சவரன் 36,200 விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 74.10 ரூபாயாகவும் 1 கிலோ வெள்ளியின் விலை 74,100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.